அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டிருக்கின்றனர் பாஜகவினர். இதற்கு தமிழக பாஜக கடுமையான வார்த்தைகளால் சீண்டி வருகிறது. இந்த விவகாரம் தமிழக பாஜக மற்றும் அதிமுக நிர்வாகிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக பாஜக அண்ணாமலை ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என அதிமுகவை எச்சரித்தும் வருகின்றார். இந்த நிலையில் இவ்வாறு இருக்கையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எதிராக நேற்று இரவு 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கோவில்பட்டி டிஜிபி அலுவலகம் முன்பே திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வாறு இருக்கையில் தமிழக பாஜகவில் இருந்து மேலும் இரண்டு நிர்வாகிகள் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றனர். இதுகுறித்து சமீபத்தில் அதிமுகவில் இணைந்த சிடிஆர் நிமல் தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு கழக இடைக்கால பொதுச்செயலாளர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்த மாற்றுக் கட்சியினர் தங்களை அதிமுகவில் இணைத்திருக்கின்றனர். லதா பாஜக செயலாளர் உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு, வைதேகி பாஜக ஒன்றிய தலைவர் உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு தாம்பரம் என்றவாறாக பதிவிட்டிருக்கின்றார். நாளுக்கு நாள் பாஜக நிர்வாகிகள் அதிமுக பக்கம் தாவி வருவது அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. நேயர்களே, இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளலாம்.